ஹை கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம விண்டோஸ் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து நம்ம டிலீட் கொடுத்தாலே டிலீட் ஆகாமல் ட்ரை ஆக அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது எப்படி ரொம்பவே சிம்பிள் மெத்தடில் வந்து டிலீட் பண்ணலாம், அதுக்கு சின்ன ட்ரிக் இருக்குது, அந்த ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது கண்டிப்பாக விண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் கண்டிப்பாக உங்கள் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். சரி, ஓகே, வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் இந்த ஃபோல்டர் டெலிட்னு கொடுத்தா டெலிட்டே ஆகாமல் ட்ரை ஆக அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வந்துருக்குது. பாருங்கள், உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபோல்டர் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து எதனால்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோல்டர் வந்து ஒரு சில எரர்னால வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும், அதனால் வந்து டெலிட்டே ஆகாது அந்த ஃபோல்டர் என்ன தான் பண்ணாலும். இது சிம்பிளாக டெலிட் பண்ணுறதுக்கு தான் இந்த சின்ன ட்ரிக் இருக்குது. அதுக்கு வந்து விண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் வந்து உங்கள் லேப்டாப் இன்ஸ்டால் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சரி, ஓகே, இன்ஸ்டால் பண்ணிக்கே அந்த ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்த வட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆட் டு அவேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுங்க. அந்த ஆப்ஷனை கொடுத்த வட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஜிப் ஃபைல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக கூடிய டெலிட் ஃபை ஆஃப்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதை வந்து எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓகே கொடுங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து டெலிட் ஆகிடுச்சு, ஆனால் வந்து ஜிப் ஃபைல் வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து இந்த ஜிப் ஃபைல் வந்து நீங்கள் டெலிட் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் டெலிட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களோட லேப்டாப்பில் டெலிட் ஆகாத ஃபைல்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம ஜிப் ஃபைலில் கன்வெர்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாம்லிடெக் ஃபை பிரணேஷ்.